ஊவனங்கம் மலை நீங்கள் பார்த்துட்டு பேச பேசியிருக்கு நாங்கள் பத்திரியே தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வெல் பிளாக் பேன்தரோட ஐ மீன் டைட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க அதாவது பிளாக் பேன்த்ரோட உக்காண்டா ஃபார் எவர்னு அந்த மூவி பற்றி ஒரு லீக் ஒன்று வந்திருக்கு வில்லனாக நேமோர் தான் வரப்போகிறாருன்னு இந்த லீக் ஒன்று புதுசு கிடையாது இந்த லீக்கை பற்றி பார்ப்போம் அந்த நேமோர்னால் யாரு ஸோ அவரை பற்றி பார்ப்போம் ஸோ இந்த லீக்கை வச்சு கதை எப்படி இருக்கும் இந்த லீக் வச்சு படம் வருமோ வராதா இந்த மொத்த விஷயத்துமே இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்குமே நீங்கள் நம்ம சேனல் புதுசாக தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெல் இந்த முதல்ல இந்த ரூமர்லேருந்தே போவோம் இந்த ரூமரை பொறுத்தவரை அது இப்போ வந்ததே கிடையாது பிளாக் பேந்த்ரு எப்போ ஹிட் ஆச்சோ அதுக்கப்புறம் இன்னொரு மூவி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க நிச்சயமாக இன்னொரு மூவி வருன்னு ஸோ அப்போயே அவங்க நேமரை தான் எதிர்பார்த்தாங்க மீன் நேமர் தான் வெளிலனா வருவார்னு ஈவன் நம்ம பிளாக் பேன்த் அடுத்த மூவிக்கு டைட்டிலில் கூட ஒரு ஃபிக்ஸ் பிடிச்சிருந்தாங்க பிளாக் பேந்தர் டூ கிங்ஸ்ன்னு பட் அதுக்கப்புறம் தான் நம்ம சாட்விக் பிக் போஸ் பண்ணி இறந்துட்டார் உண்மையிலே அதுக்கப்புறம் தான் இந்த எவ்வளோ விஷயமே இந்த எல்லா ரூமருமே அப்படியே ஷட் டவுன் ஆயிடுச்சு ஈவன் பிளாக் பேன்து ஒரு புது மூவி வருமா அந்த ஒரு லெவலுக்கு போயிடுச்சு பட் மறுபடியும் அவங்க அனௌன்ஸ் மார்வல் அனௌன்ஸ் பண்ணாங்க மக்காண்டா ஃபார் எவர்னு அதுக்கப்புறம் கூட எந்த ஒரு ரூமரும் கிடையாது திடீர்னு பார்த்தா நேற்று மறுபடியும் இதே ரூமர் திரும்ப வந்திருக்கு சரி இந்த ரூமர் நடக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் என்னை கேட்டால் ஒரு எயிட்டி பர்சன்ட் நான் சொல்லுவேன் நடக்க அதிக வாய்ப்பு இருக்குதுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கெபின் பக்கிக்கு ஒரு விஷயத்தை ஓப்பனாக சொல்லியிருப்பாரு நம்ம பிளாக் பேந்தருக்கு ஐ மீன் நம்ம சேர்வீஸ் போஸ்மேனுக்கு ஒரு பெரிய ட்ரிபியூட் கொடுத்துட்டு தான் இந்த படத்தை ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மாவல் சினிமேட்டிக் யூனிவர்ஸை பொறுத்தவரைக்கும் நம்ம பிளாக் பேன்தர் சாகலை அதே மாதிரி நம்ம பிளாக் பேன்தர் வந்து சாதாரணமாக ஒரு விஷயத்தில் அதாவது நம்ம பிளாக் பேன்தரோட அப்பா இப்படியே ஈசோ பிளாம் பிளாஸ்டர்ஸ் செத்த மாதிரி காமிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இவர் ஆசை பண்ணலாம் பட் அது அந்தளவுக்கு இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் ஈவன் நம்ம நேமருக்கும் பிளாக் ப் வக்காண்டாவுக்குமே ஒரு போர் நடக்கலாம் ஸோ அதில் டைட் ஆகிற மாதிரி சாகிற மாதிரி கூட காமிக்கலாம் இந்த ரெண்டு இடத்துல உங்களுக்கு எந்த இடத்துக்கு பிடிச்சிருக்கு எனக்கு கேட்டிங்கன்னா ரெண்டாவது அந்த மாதிரி காமிச்சால் ஒரு கொஞ்சம் ட்ரிபியூட்டாக இருக்கும் நீங்களே ஸோ ஒரு கெத்தாக இருக்கும் ஸோ நான் ஏன் நேமரை இவ்வளோ பேசுகிறேங்கிறதுக்கு முன்னாடி அவரோட ஆரிஜினை மட்டும் பார்த்து தரலாம் இடத்துல சர்ஃபேஸில் பால்டிஸ்டைன் இவங்க ரெண்டு பேருமே வந்து மேலே இருக்க அந்த சர்ஃபேஸில் இருக்க வைப்ரேனத்தை சர்ஃபேஸில் இருக்கிற தேடுதல் பண்ணி வைப்பாங்க அப்போது ஒரு வெடிவத்து மாதிரி நடந்திருக்கும் நடந்திருக்கும் ஸோ அது விசாரிக்க தான் நம்ம பென் ப்ரின்ஸஸ் பெண் அனுப்பியிருப்பாங்க ஐயா பிரின்சஸ் பெண்ணுக்கும் காதில் வந்திருக்கும் ஸோ அதுக்கப்புறம் அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருப்பாங்க ஸோ அங்கே பிறந்தவங்க நம்ம நேமர் நம்ம கிங் ஆஃப் அட்லாண்டிஸாக மாறுவார் நம்ம மார்போட அக்வாமென்னு சொல்லலாம் ரெண்டு பேர்த்தோட ராஜன் கிட்டத்தட்ட சிமிலர் கேரக்டர் கிட்டத்தட்ட சிமிலர் பட் ஆனால் டைப் வேறு அவர் ஃபுல் அண்ட் ஃப்ரெஷராக ஹீரோவாக இருப்பார் ஒரு ஆன்டி ஹீரோவாக இருப்பார் மூவியில் நம்ம நேமர் அப்பியர் ஆனாலும் இந்த ஒரு படத்துக்கு மட்டும் இல்லை ஒரு ரெண்டு மூணு படத்துக்கு வேணால் இல்லைன்னா இருப்பாரே தவிர்த்து ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ப்ளஸ்டாகவே ஹீரோவாக காமிக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் நல்ல ஒரு பக்கம் சைடு இருக்க மாதிரி காமிப்பாங்க அவர் வந்து அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் தான் அவரோட மெயின் அட்லாண்டிஸோட மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு நமர் வந்து அமைதியாக இருக்க மாட்டார் அவ்வளோ செய்ய முடியுமோ அவ்வளோவும் செய்வார் ஸோ நேமர் வந்து அவருக்கு ஒரு பிரச்சனை அவரோட மக்களுக்கு ஒரு பிரச்சனை வருவார் ஸோ மற்றவனுக்கு ஏதாச்சும் பிரச்சனை போடான்னு போயிட்டே இருப்பார் நம்ம பிளாக் பேன்தர் படத்தில் நம்ம நேமோர் எப்படி எதிர்பார்க்கலாம்னா மேபி பிளாக் பேன்த்தர் அசாசினேட் பண்ணலாம் நம்ம நேமோர் ஏன்னா கிங்கை ஐ மீன் அட்லாண்டிஸோட கிங்கை நம்ம நேமோரில் இருக்க மாட்டார் அந்த டைமில் வைப்ரேனேமோட வைப்ரேன் நேம் யூஸ் பண்ணி அந்த வைப்ரேட்டன் வெப்பனை யூஸ் பண்ணி யாராச்சும் அந்த அட்லாண்டிஸோட கிங்கை கொல்லலாம் ஸோ அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நம்ம நேமோர் வந்து நம்ம பிளாக் பேன்த்தரை மறுபடியும் ஒரு அசாசினேட் பண்ணலாம் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஐ மீன் மக்காண்டா வந்து ஸ்டாண்ட் பண்ணுது ஸோ அதே சமயத்தில் நம்ம அட்லாண்டிஸை எப்படி ஸ்டாண்ட் பண்ணுது அதாவது நம்ம நேமரும் நம்ம ப்ளூது பிளாக் பேன்த்தரோட ஆர்ஜினும் ஒரே டைமில் காமிக்க வாய்ப்பு அதிகம் நேமருக்கு இம்பார்ட்டன் நேமர் வந்தார்னா நேமூருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ஏன்னா அவரும் ஒரு முக்கியமான கேரக்டருங்கிறதுனால தான் யார் நம்ம பிளாக் கொன்னா அதே மாதிரி நம்ம அட்லாண்டிஸோட அந்த கிங்கை கொண்டு வந்து யார் யாருக்கு உங்களுக்கு எப்படி இந்த வைப்ரேட் வெப்பன்ஸ் போச்சு ஸோ இது எல்லாமே இந்த மூவியில் பேசுகிற மாதிரி இருக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் புது கிங்கை காட்டுறப்போ அது டிட்டர்மைன் பண்ணுற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கும் ஸோ அது மாதிரி ஏதாச்சும் சொன்னால் நிச்சயமாக அந்த சீன் வச்சுருப்பாங்க காட்ட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் புது பிளாக் பேந்தராக இருந்தாலுமே அக்செப்ட் பண்ணணும் ஸோ இவர் நம்ம ஓகே தான் நிச்சயமாக அக்செப்ட் பண்ணிடுவோம் நம்ம கேரக்டரை மாற்ற போகிறது கிடையாது ஸோ அங்கே இருக்கு இன்னொரு கேரக்டர் தான் நம்ம பிளாக் பேந்தராக தராக மாற போகிறாங்க மேக்சிமம் நம்ம அக்செப்ட் பண்ணிடுவோம் எனக்கு தெரிஞ்சு நேமுறை வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம் தான் அதனால் இதை தான் எதிர்பார்த்துட்ருக்கேன் இதுக்கு ஸ்கிரிப்டே ஃபுல்லாக மாற்றி எடுத்துகிற மாதிரி இதுவரது நம்ம அனௌன்ஸ் பண்ணவே கிடையாது அதாவது பிளாக் பேன்தர் டூக்கு நம்ம ஸ்டார் பிக் பாஸ் ஒன்று இறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த அதே ஸ்கிரிப்ட் தான் இறந்ததுக்கப்புறம் அவருக்கு ட்ரிபியூட் கொடுக்குற மாதிரி சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அது மட்டும்தான் இதுவெல்லாம் சொல்லியிருக்காங்களே தவிர்த்து ஸ்கிரிப்டே ஃபுல்லாக மாற்றல ஒரு வேறு அப்படி மாதிரி இருந்தால் இந்த மூவி கேன்சல் பண்ணியிருப்பாங்க இல்லைன்னா டிலே பண்ணியிருப்பாங்க உடனே கரெக்டாக அதே டைமுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க இன்னும் அதுக்கு என்ன டிலே பண்ணியிருப்பாங்க ஸோ இதே டைமுக்கு அனௌன்ஸ் பண்ணுறதையும் பார்த்திங்கனாலே தெரியும் ஸ்கிரிப்டில் சேஞ்சஸ் இருக்குது பட் ஆனால் மேஜர் சேஞ்சஸ் இருக்காது ஸோ அதுவும் கூட இந்த ரூமை திரும்ப வந்ததுக்கான காரணமாக இருக்கலாம் என்னோடய கருத்துக்களை நான் சொல்லியிருக்கேன் ஸோ இந்த சேனல் பிடிச்சிருந்தா பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சைனிங் ஆஃப் பை பிரதர்